அடுத்து செட்டிநாடு பாட்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டிக்காய் மண்டி. மண்டிக்கு தேவையானது வந்து அரிசி கலந்து தண்ணியில அரிசி கலந்து தண்ணி அடி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல நெல்லிக்காய்க்கு தாண்டி பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊறப்பட்டிருக்கேன். நிறைய தான் புளி ஊறப்படணும். இதுக்கு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அஞ்சாறு ஏழு எட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். வெண்டிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். மொச்சை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மொச்சையை நம்ம அவிய போடுவோம். ஐம்பது மொச்சை நான் போட்டிருக்கேன். கால் கிலோ வெண்டிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஐம்பது மொச்சையும் நம்ம வேக போடுறோம். மொச்சை அவிய போட்டாச்சு. அவிய போட்டு அதை இறக்கி வச்சிருக்கிறோம். இப்ப தாளிச்சு விட போறோம். இப்ப தாளிச்சு விட போறோம். ஒரு பெரிய கரண்டியில ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போடுறோம். கடுகு ரெண்டு வெந்தயம் போடுறோம். வெங்காயத்தை கொட்டி வதக்குறோம். பச்சை மிளகாய் இப்ப தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு வளர்க்குறோம். பச்சை மிளகாய் அதையும் போட்டு தக்காளி போட்டு வளர்க்குறோம். கருவேப்பிலை ரெண்டு போடுறோம். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். இப்ப புளி தண்ணி எடுத்து ஊத்த போறோம். உப்பு தேவையானாலும் உப்பு போட்டு இப்ப வந்து புளி தண்ணியை ஊத்திட்டு எல்லாத்தையும் தாளிச்சு எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்ப ஊற வச்ச புளி தண்ணியே ஊத்தியாச்சு. ஊத்தி இப்ப இதை வந்து இப்ப வந்து இதை மூடி வைக்கிறோம். இதுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்ப காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மண்டி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்துருச்சு. இப்ப இந்த வேக வச்ச மொச்சை குக்கர்ல வேக வச்சோம்னா அதை ஒன்னா சேர்க்கிறோம்.
வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும், எல்லாம் உப்பு வரப்பு எல்லாமே சாந்துரும். இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வச்சாச்சு. ஆமா, மண்டி வந்து இது சாதத்துக்கு மோர் சாதம், தயிர் சாதம், ரசம், சாம்பார் எல்லாத்தையும் விட்டு சாப்பிடலாம். சாப்பாடு கட்டி கொண்டு போறதுனா இது கெட்டு போகாம நல்லா இருக்கு. இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வந்து காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.